ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான அண்ட் சிம்பிள் அண்ட் டேஸ்டி பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ரவா பொங்கல் எப்படி பண்றது அப்படிங்கறத இதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் டிஃபனாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படி பண்றதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு கப் பயத்தம்பருப்பு, மூங் தால், அப்புறம் வந்து 2.5 கப்ஸ் ரவா. ஸோ ஒரு கப் தால் எடுத்துட்டா 2.5 கப் ரவா எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர், க்ரீன் சில்லி, கருவேப்பிலை, சால்ட், கேஷ்யூ, அப்புறம் ஜீரா, கொஞ்சம் பெப்பர் பவுடர், ஹிங். இப்போ நான் இதுக்கு நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். முதல்ல நம்ம இந்த மூங் தால் அண்ட் ரவா ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம. இது வறுத்தாச்சு, இப்போ நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ரவா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இதையும் இதே மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும், ரவாவையும் வறுத்துக்கணும். இப்போ ரவா இங்கே நம்ம வறுத்துட்டு இருக்கோம். இதுக்கு என்ன பண்ணலாம், மூங் தாளுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ண வைக்கலாம். சிம்மில் வச்சுட்டு பாயில் பண்ணால் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது பாயில் ஆகிடும். நம்ம ரவா ரோஸ்ட் பண்ணி வச்சாச்சு, நம்மளோட மூங் தால் பாயில் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம இங்கே பொங்கலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கீ எடுத்துகிட்டு இருக்கேன், 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ எடுத்துகிட்டு இருக்கேன் நான். ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கருவேப்பிலை, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மெஷர் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு 1 கப் ரவாக்கு 2 கப் தண்ணி. சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா பாயில் ஆகணும். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆயிட்டுருக்கு. நான் இந்த பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அதோட. அப்புறம் நம்மளோட மூங் தால் பாயில் ஆகி ரெடியாக இருக்கீங்க, அதையும் நான் இதோட ஆட் பண்ணிடுறேன். நம்ம ரவா ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா கிளறிட்டு கேஸ் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி வச்சா நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடும். பார்க்கலாம் இப்போ ரெடி ஆகிடுது. எஸ் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதோட கேஷ்யூ ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ரவா பொங்கல் ரெடி. நம்மளோட ரவா பொங்கல் ரெடி ஆயிடுத்து. எப்படி சர்வ் பண்ணலாம் இப்போ பார்க்கலாம். ரவா பொங்கல் வித் கோகனட் சட்னி ரெடி ஆயிடுத்து. ஆத்துல எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்க. ஒன் ஆஃப் மை வெல்விஷர் அண்ட் ஃப்ரெண்ட் விஜயவர்தினி பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தா, அதனால நான் இதை பண்ணியிருக்கேன். அதில் எல்லாருமே இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு கிருஷ்ணாஸ் கிளாசிக் யூசிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களை எல்லாரையும் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.